அனைவருக்கும் வணக்கம். கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இத்தகைய சூழ்நிலையில் மாணவர்களின் கல்வி தரம் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில் பள்ளிகள் திறக்கப்படாததாலும் பாடங்கள் நடத்தப்படாததாலும் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் 9, 10 மற்றும் 11 வகுப்பு பயின்ற மாணவர்கள் அனைவரும் எந்தவித பொது தேர்வும் இன்றி அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை தமிழகத்தின் முதல்வர் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தில் அறிவித்தார். இது மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான அறிவிப்பு. கொரோனா நோய் தொற்றிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க தமிழக அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. தேர்வு இல்லாவிட்டாலும் மாணவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து கல்வி தொலைக்காட்சி மற்றும் தொலைக்காட்சிகளில் நடத்தப்படும் பாடங்களை பயின்று தங்களது அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். தேர்வு இல்லை என்ற காரணத்திற்காக படிப்பை ஒதுக்கி வைத்துவிடக்கூடாது. இன்று தலைகுனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம். எனவே மாணவர்கள் அனைவரும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். அவர்கள் நேரத்தை வீணடிக்காது தங்களது கல்வியை வீட்டிலிருந்தே தொடரலாம். பள்ளிகள் மீண்டும் எப்போது திறப்பது பற்றிய அறிவிப்பு வரும் வரை மாணவர்கள் தங்களது நேரத்தை வீணடிக்காமல் வீட்டிலிருந்தே தங்களது கல்வியை தொடரலாம். அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.